நீங்க கேள்வி அடையாளப்படுத்தி கேட்டா பதில் அடையாளப்படுத்தி தான் பதில் கேள்வி எடுத்து உங்களுக்கு விட்டதுனா உங்களுக்கு விட்டது. அதாவது நீங்க போறேன்னா போடுங்க, நீங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் போறேன்னா போடுங்க போடாட்டி விட்டுருங்க பாருங்க, ஒரு நிமிஷம் போறேன்னா போடுங்க போடாட்டி விட்டுருங்க. சொன்ன பதில்ல எது அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அப்படிலாம் ஒத்துக்க முடியாது. உங்களுக்கு பிடிச்சா அந்த பதில போடுங்க, போடுங்க போயிருங்க. ஒரு நிமிஷம் போடாத போடாது உங்க இஷ்டம், சொல்றது சொல்லாத ஏன் ஒரு நிமிஷம் சொல்றது சொல்லாத ஏன் இஷ்டம். உங்களுடைய கேள்வி அஜெண்டா இருந்தா பதில் அஜெண்டா இருக்கும், பதில் அஜெண்டா இருக்கும், கேள்வி அஜெண்டா இருந்தா பதில் அஜெண்டா இருக்கும். அண்ணா ஒரு நிமிஷம் தெளிவா புரிஞ்சுங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தப்புலாம் ஒத்துக்க முடியாது. வேணா பேட்டியை போடுங்க, வேண்டாட்டி குப்பையில போடுங்க. நான் சொல்றது இப்படித்தானே பேசுவேன், ஒரு நிமிஷம் சொல்றது இப்படித்தான் பேசுவேன். நான் பேசல உண்மை இருக்கு, இதை எடுத்து நான் பேசுன பொய்யின்னு நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. நான் சொன்ன டேட்டால ஒரு அஜெண்டாவை வச்சுக்கிட்டு கட்சியினுடைய ப்ரொபகேண்டாவை நடத்துறதுக்காக டிவி சேனல வச்சுக்கிட்டு பிரஸ் மீட்னாவே ப்ரொபகேண்டாக்காக நாலு பேர் சுத்திட்டு இருக்காங்க. பயந்தெல்லாம் பிரஸ் மீட் பண்ண முடியாது. இப்படித்தான் பேசுவோம், இப்படித்தானே பேசுவோம். எங்களுக்கு எல்லா ஜெர்னலிஸ்ட் மேல மரியாதை, எல்லா ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு யூ அண்ட் யுவர் கன்சர்ன் அண்ட் யுவர் எடிட்டர். ஐ ஸ்பீக் லைக் திஸ், இஃப் யூ வாண்ட் யூ கேன் பிராட்காஸ்ட் மை நியூஸ், இஃப் யூ டோன்ட் வாண்ட் யூ கேன் பாய்காட் மீ, நோ ப்ராப்ளம். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் ஓபனாவே சொல்லிடுறேன், எங்களுக்கு இப்படித்தானே இருக்கும் பதில். எப்ப நேர்மையாக நாணயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சேனல்கள் மாறுதோ இன்னைக்கு என் பேச்சு மாறும். பொதுமக்கள் கருத்து நேர்மையா நாணயமா மாறுங்க, நான் மாறுறேன். அன்பா பண்பா பேசுறேன், நல்ல அன்பா பண்பா பேசக்கூடிய ஆள். அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படிலாம் மாறிடும். சிங்கிள் டிரிவன் அஜெண்டா, ஒரு கட்சியை பழிக்கணும், பாரத பிரதமரை பழிக்கணும்னே சில பேர் டிவி சேனல் தமிழ்நாட்டில் நடத்துறாங்க. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் இதான் அவங்க அஜெண்டா. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு மாநில தலைவராக உட்கார முடியாது, அதெல்லாம் மாநில தலைவராக உட்கார முடியாது, அதெல்லாம் உட்கார முடியாது. மாநில தலைவர்னா இந்த சேரில் இந்த மாநில தலைவர் சேரை விட்டுட்டு விவசாயம் அண்ணாமலை மாறும் பொழுது பண்பாக நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் பொறுமையாக சொல்கிறேன். நான் சொல்கிறது ஃபேக்ட் ட்ரிவன் பாயிண்ட், தப்பு இருந்தால் தப்புன்னு சொல்லுங்கள். உங்கள் கேள்விக்கு நான் பாரத பிரதமர் அவர்கள் ஒரே ஒரு டேட்டாவை கம்பேர் பண்ணுங்கள், 2004 to 2014, 2014 to 2020 எவ்வளோ பேர் அரெஸ்ட் ஆகிட்டா, எவ்வளோ பேர் ரிலீஸ் ஆகிட்டாங்க, என்ன டிவியில் என்னென்ன டிபேட் போடுறோம், என்னென்ன டிவியில் டிபேட் போடுறோம், அவ்வளோ கரப்ஷன் இருக்குது டிபேட் போடுறோமா. எந்த மாநிலத்திற்கும் மத்திய அரசு கொடுக்கவில்லை. தமிழக டிவியில் குறிப்பாக சில டெலிவிஷன் சேனலில் ப்ரோபகேண்டா பண்ணுறதுக்காக இந்த பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழகம் கேட்டிருக்கக்கூடிய நிதியை ரெண்டு விதத்தில் பரிசீலனை இருக்கும், ஒன்று நாம் கொடுத்துட்டோம் சென்ட்ரல் கமிட்டி பார்த்துட்டாங்க, நம்மளது அடுத்த நாட்டில் வரும். December 31 ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய 3033 crore என்பது May 21 வரை நடந்த பேரிடர் மற்றும் சவுத் வெஸ்ட் மான்சூன் நடந்த பேரிடர் 6 மாநிலத்திற்கு கொடுத்துருக்காங்க, உத்தராகண்ட், கர்நாடகா, பெங்காலம். தமிழகத்திற்கு அடுத்த லாட், ஏன்னா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாட் பை லாட்டாக போகிறாங்க. அதே நேரத்தில் நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், தமிழகத்திற்கு SDRF ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட், இதுவும் மத்திய அரசு 75% மாநில அரசு 25% போடுறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை முழுமையாக 2021-22 வரைக்கும் மத்திய அரசு கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் நண்பர்களே, உங்களுக்கு தெரியும் 2 மாதத்திற்கு முன்னால் நான் பிரச்சனை பண்ணேன், மத்திய அரசு SDRF ஃபண்டு கொடுத்து கூட மாநில அரசு இன்னும் கொடுக்கலையே. அதுக்கப்புறம் மாநில அரசு நம்முடைய டிசாஸ்டர் ஃபண்டுக்கு 300 crore ஒதுக்கினாங்க. மாநில அரசு 300 crore ஒதுக்கிறதுக்கு முன்னாடியே மத்திய அரசு அதனுடைய பங்கான 75% கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் புரிதல் இல்லாமல் இருக்கு, குறிப்பாக இந்த முக்கியமான துறையை கவர் பண்ணக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரு புரிதல் வேண்டும் நினைக்கிறேன். குறிப்பாக சென்னையில் யார் முக்கியமாக டெல்லி நியூஸை கவர் பண்ணுறாங்களோ அவங்க முழுமையாக ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ரிப்போர்ட்டை படித்து பார்க்குறோம். அதில் தெளிவாக நேற்று கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, May 2021 வரை பேரிடர் பிளஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன். தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த லாட் ஒரு நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் என்பது வருடத்திற்கு 5-6 lots கொடுப்பாங்க, 2-2 months ஒரு முறை கொடுப்பாங்க. இதற்கு முன்னால் அக்டோபரில் கொடுத்தாங்க, தமிழகத்துக்கு 250 crore அக்டோபரில் வந்திருக்கு, அதற்கு முன்னாடி நடந்தது. அப்போ நமக்கு பேரிடர் பெருசாக இல்லை, அடுத்த லாட் மறுபடியும் கிடைக்கும். இதைத்தான் நான் ட்விட்டர் பதிவாக கூட போட்டிருக்கேன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் அந்த ரிப்போர்ட் போட்டதுக்கு நான் பதிலடியாக சொன்னேன், நீங்கள் சரியாக ரிப்போர்ட்டிங் பண்ணல, உண்மையாலுமே படித்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு பயாசன்னு போட்டிருக்கீங்க, நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள்.
அதை கூட காலையில் சில நண்பர்கள் பார்த்துருக்கலாம். இல்ல மத்திய அரசு உங்களுக்கு சொல்றீங்க ஒதுக்கிட்டாங்களா, மாநில அரசு அமைச்சர்கள் வரும்போது அந்த அமௌண்ட் ஒதுக்கல, அதனாலதான் எங்களுக்கு மருந்து லேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்த அமைச்சர்கள் நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு பதிலடி கொடுக்கணும். 5 நிமிஷம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பாயிண்ட் சொல்லியிருக்கேன், எப்படி இந்த ஃபண்ட் இருக்கு, எப்படி பணம் வரும்னு சொல்லியிருக்கேன். நான் சொன்ன ஒரு பாயிண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு திமுகவுடைய எம்பி பதிலடிக்கணும். அதே பேரிடர்ல நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். கேட்டா கூட சென்ட்ரல் மானிட்டரிங் கமிட்டி வர்றாங்க, அவங்க மெஷர் பண்ணி கொடுக்கறாங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் காமன் ஃபார்முலா. இதெல்லாம் வாக்கிய சண்டையா டெல்லிக்கும் சென்னைக்கும்? நாங்கள் 5000 கோடி கொடுத்தாங்க, டெல்லி வந்து 3000 கோடி கொடுத்து எங்களுக்கு கொடுக்கலையும். குஜராத் கேட்டாலும் கர்நாடகா கேட்டாலும் சேம் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா படி இண்டிபெண்ட் டீம் இப்போ வந்து 7 பேர் கொண்ட டீமில் 3 ஆஃபீஸர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் டெப்டேஷனில் இருக்கிறோம். அவங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபார்முலா படி கொடுக்குறாங்க. இல்லை வஞ்சகம் என்ன, இல்லை வஞ்சகம் எங்கே பண்ணுறாங்க? நீங்கள் கேட்ட கேள்விங்கன்னா அந்த கர்நாடகா பாருங்கள் 5000 கோடி கேட்ட 5000 கொடுத்தாங்க, தமிழ்நாடு பாருங்க நான் குறைச்சிட்டேன்னா நீங்கள் கேட்ட கேள்வி நியாயம் இருக்குது. இது நீங்கள் கேட்குறது கேட்குறீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் காமன் ஸ்கேலில் மெஷர் பண்ணி கொடுக்குறாங்க. அது எப்படிங்க நான் வஞ்சகம்னு சொல்ல முடியும்? ஒக்கி புயலில் வந்து 9000 கோடி ரூபா தமிழ்நாடு கேட்டப்போ 2000 கோடி மட்டும்தான் மத்திய அரசு கொடுத்தது, அது பாக்கி அமௌண்ட்டை ஒன்றும் கொடுக்கலையே. அவங்க உத்தராகண்ட் சேதாரத்தை பாருங்கள், வெஸ்ட் பெங்கால் சேதாரத்தை பாருங்கள். சேதாரத்தின் அடிப்படையில் எப்பொழுதுமே ஒரு மாநில அரசு கேட்கும் பொழுது நீங்கள் 10000 கோடி 20000 கோடி 30000 கோடி கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். மத்திய அரசை பொறுத்தவரை அது ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச். எவ்வளவு மரம் சாஞ்சிருக்கு, எவ்வளவு விளைநிலம் வந்து அடிபட்டிருக்கு, நீ இவ்வளோ சொல்கிறீங்களா? இந்த முறை நான் இந்த பாயிண்ட் நீங்கள் போடுங்க. பாரத பிரதமருடைய பயிர் காப்பீடு திட்டத்தில், பயிர் காப்பீடு திட்டத்தில் டெல்டா பகுதியில் போய் பாருங்கள், ஒரு விவசாயி கூட பாரத பிரதமர் பயிர் காப்பீடு திட்டத்தில் பணம் வரலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடைசி 2 வருஷத்தில் எப்பெல்லாம் மாநில அரசு அதிகமாக மத்திய அரசுலேருந்து வாங்குறாங்களோ எல்லாமே இப்போ காப்பீடு ஆகுது. பாரத பிரதமர் வந்ததுக்கப்புறம் 100% டெல்டா மாவட்டத்தில் பயிர் காப்பீடு திட்டம். இதையும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்க, இதற்கு முன்னாடி யாராச்சும் பண்ணியிருக்காங்களா? ஆட்சியில் 10 வருஷம் காங்கிரஸ் இருந்துச்சு, புயல் வருது மழை வருது அடுத்த செகண்ட் எழுதி கொடுத்தா அக்கௌண்ட்டில் பணம் வருது. இதையும் பாரத பிரதமர் செய்கிறார். எல்லா மாநிலம் கேட்கின்ற பணத்தையும் முறைப்படி வாங்கி ஒரு டீம் அனுப்பிச்சு வச்சு நாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்டிமேட் பண்ணி ஒரு பணமரம் விழுந்திருந்தா கூட சேதம் அடைஞ்சா கூட காமன் காஸ்டிங் போட்டு அந்த அடிப்படையில் பணத்தையும் கொடுத்தோம். அப்படிங்கும்போது வஞ்சகம்ங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்த முடியும்? அதிமுக அரசு கூட்டணியில் இருக்காங்க, கூட்டணி இல்லை, நீங்கள் எப்படி நாளும் வச்சுக்கோங்க, சொல்றது கேளுங்க. நீங்கள் இருக்காங்க, இதுக்கு முன்னாடி டிஎம்கே 2001 கூட்டணி இருந்துச்சு, அதையும் உங்கள் டிவியில் எழுதுங்க, சன் டிவியில் எப்படி வேணாலும் நீங்கள் எழுதுங்க. நம்மை பொறுத்தவரை ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச், ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச். நாங்கள் கூட்டணி நாட் சோ கூட்டணி பார்க்க மாட்டோம். அப்படி பார்த்துருந்தா எதற்காக உங்களுடைய டிவி சேனல் நடத்துகிற கட்சியினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய என்னுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டோன்னே எதுக்கு பாரத பிரதமர் கொடுத்தாரு? ஒரு வாரத்தில் அவரான மாற்றுக் கட்சின்னு பார்த்தாரா? எப்படி பார்த்தது கிடையாது. எங்களை பொறுத்தவரை கூட்டணி கூட்டணி இல்லை, அரசுன்னு வரும் பொழுது அது ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச். இதில் எதுக்கு வந்து ஒரு பாட்டியை குறை சொல்லணும்? மிகப்பெரிய இடத்துல வெற்றி பெறல. எங்க மிகப்பெரிய இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்கன்னா, அதாவது கர்நாடகாவை பொறுத்தவரை நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், காங்கிரஸ் ஜேடிஎஸ் ஆட்சியில் இருந்தது நீ மறந்துடக்கூடாது. அவர்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு நீங்க அதை மறந்துடுறீங்க. காங்கிரஸ் ஜேடிஎஸ் தான் எலெக்ஷனுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டு காங்கிரஸினுடைய எம்எல்ஏக்கள் பிஜேபி பக்கம் வந்து நாம் ஆட்சி செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சது, அதை நீங்கள் மறந்துடுறீங்க. ஸோ பிஜேபி என்பது தனி பெரும்பான்மை இல்லைன்னா கூட காங்கிரஸுடைய எம்எல்ஏ நம்மகிட்ட வந்து ஆட்சியில் இருக்கும். நீங்கள் எலெக்ஷனும் போது மக்கள் ஓட்டு போடுறது இப்போவும் பார்த்தீங்கன்னா பிஜேபி கெயின் ஆகிட்டு தான் இருக்குது. எம்எல்சி எலெக்ஷனில் கெயின் ஆகிருக்காங்க, சில அர்பன் பாடி எலெக்ஷனில், லோக்கல் பாடி எலெக்ஷனில் சில இடத்துல சீட்டு வராமல் இருந்திருக்கலாம். அதுக்காக எப்படி மிகப்பெரிய வெற்றின்னு சொல்கிறீங்க? அப்படின்னா 60% காங்கிரஸும் 40% பிஜேபி ஜெயிக்கலாம், ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கலாம், சில இடத்துல அதிகப்படியாக ஜெயிச்சிருக்கலாம், கொஞ்சம் ஆவரேஜுக்கு மேலே போயிருக்கலாம். அது எப்படி மிகப்பெரிய வெற்றிங்களா? வெற்றின்னு சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்றேன். மிகப்பெரிய வெற்றியா எப்படி சார்? தமிழக வளர்ச்சிக்கு வந்து படிக்கல்லாக இருக்க தடைக்கற்களாக இருக்காது, எப்படி அறிவுரையாக எடுத்துக்கிறீங்களா? சேகர் பாபு அவர்களுக்கு எப்போதுமே நான் சொல்வது ஒன்றுதான், நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும்.
நீங்க சொல்ற வார்த்தைக்கு சாட்சியா நீங்க இருக்கீங்களா? பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்கு எப்பொழுதுமே படிக்கல்லாகத்தான் இருக்கிறது. எப்பொழுதுமே தடைக்கெல்லாம் ஒரு நாள் இருந்ததில்லை. தடைக்கெல்லாம் இருந்தது யாரு? எதிர்கட்சியா இருக்கும் போது ஊசி போடாதீங்க. என்ன சொன்னாரு முதலமைச்சர்? என்ன சொன்னாரு? ஊசி போடாதீங்க. எனக்கு தெரியாது தடைக்கெல்லாம் இருந்தது யாரு. சேகர் பாபு அவர்கள் அவங்க முதலமைச்சர். சொல்றது சொல்லாது ஏன் இஷ்டம்? உங்களுடைய கேள்வி அஜெண்டா இருந்தா பதில் அஜெண்டா இருக்கும். பதில் அஜெண்டா இருக்கும். கேள்வியில் அஜெண்டா இருந்தா பதில் அஜெண்டா இருக்கும். அண்ணா ஒரு நிமிஷம் தெளிவா புரிஞ்சுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தப்புலாம் ஒத்துக்க முடியாது. வேணா பேட்டியை போடுங்க, வேண்டாட்டி குப்பையில போடுங்க. நான் சொல்றது இப்படித்தானே பேசுவேன். ஒரு நிமிஷம் சொல்றது இப்படித்தான் பேசுவேன். நான் பேசல உண்மை இருக்கு. இதை எடுத்து நான் பேசுன பொய்யின் நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. எங்களுக்கு எல்லா ஜெர்னலிஸ்ட்மேலும் எங்களது இப்படித்தானே இருக்கும் பதில். எப்ப நேர்மையாக நாணயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சேனல்கள் மாறுதோ இன்னைக்கு என் பேச்சு மாறும். பொதுமக்கள் கருத்து நேர்மையா நாணயமா மாறுங்க. நான் மாறுறேன். அன்பா பண்பா பேசுறேன். அன்பா பண்பா பேசக்கூடிய ஆள். அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படிலாம் மாறி இருக்கும். சிங்கிள் டிரிவன் அஜெண்டா. ஒரு கட்சியை பழிக்கணும், பாரத பிரதமரை பழிக்கணும்னே சில பேர் டிவி சேனல் தமிழ்நாட்டில் நடத்துறாங்க. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் இதான் அவங்க அஜெண்டா. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு மாநில தலைவராக உட்கார முடியாது. அதெல்லாம் மாநில தலைவராக உட்கார முடியாது. அதெல்லாம் உட்கார முடியாது. மாநில தலைவர்னா இந்த சேரல. இந்த மாநில தலைவர் சேரை விட்டுட்டு விவசாயம் அண்ணாமலை மாறும் பொழுது பண்பா நீங்கள் கேட்கறதுக்கெல்லாம் பொறுமையாக சொல்கிறேன். நான் சொல்றது ஃபேக்ட் டிரிவன் பாயிண்ட். தப்பு இருந்தா தப்புன்னு சொல்லுங்க. உங்க கேள்விக்கு நான் பாரத பிரதமர் அவர்கள் ஒரே ஒரு டேட்டாவை கம்பேர் பண்ண 2004 to 2014, 2014 to 2020 எவ்வளவு பேர் அரெஸ்ட் ஆயிருக்கா, எவ்வளவு பேர் ரிலீஸ் ஆயிருக்காங்க, என்ன டிவில என்ன டிபேட் போடுறோம், என்னென்ன டிவில டிபேட் போடுறோம், அவ்வளவு கரப்ஷன் இருக்கு டிபேட் போடுறோமா? அது ஆப்ஷன் என்ன கொடுக்குறோம்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நல்லாச்சு புரிகிறாரா, சூப்பர் ஆட்சி புரிகிறாரா, கிரேட் ஆட்சி புரிகிறாரா, அருமை ஆட்சி புரியும். நாலு ஆப்ஷன். மக்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்க? நீங்க நேர்மையா மாறுங்க, நாங்க வர்றோம். வெரி கிளியர். நீங்க நேர்மையா மாறு. 5 நிமிஷம் பேச கொடுக்கறது, 10 நிமிஷம் பேச கொடுக்கறது நிறைய நிகழ்ச்சி நடந்திருக்கு. நிறைய திரும்பும் போது நிறைய போய் பட்டாசு மாராஜ் நகரில் பிள்ளையார் போய் இடிச்சு ஒரு சிலையை தூக்கிட்டு போறாங்க, போலீஸ் தூக்கிட்டு போறாங்க. அது யாரும் யாருமே டிவியில் எந்த டிவியும் இல்லை. கோயில் அனுமதிச்சாங்க. இப்போ நிறைய கோயில் தான் அனுமதி வாங்கிட்டு யாரும் போனது இல்லை. கன்னியாகுமரியில் பஞ்சாயத்து பர்மிஷன் இல்லாமல் எத்தனை மத ஆலயங்கள் கட்டியிருக்காங்க ஒரு ரிப்போர்ட் போடுறோம். நாங்கள் எந்த மதத்துக்கும் எதிரானது கிடையாது. சமமாக நடத்துங்க. சட்டம்னா சமமாக போடுங்க. அதை போடுங்க. சும்மா கவர்மெண்ட் டெண்டர் கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் டெண்டர் கொடுக்குறாங்க, பேப்பரில் வருதுலாம் அப்படிலாம் பார்த்துட்டு வந்தால் எப்போ நேரம் இருக்குங்க? எல்லாம் கஷ்டப்பட்டு அரசியல் கட்சியில் இருக்கணும், நேர்மையாக பேசணும், நாணயமாக இருக்கணும்னு நினைக்கணும். ஆனால் பயம் கிடையாது. அஜெண்டா இருந்தால் அப்படி. நீங்கள் சொல்லுங்க.